ஹை கைஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இதோட எது வேலை பார்த்தீங்கன்னா எடுத்தனோட ஒரு மலையை கட்டுறோம் அப்படின்னு கேட்கலாம். மலை எதுவுமே பண்ணல. நம்ம இன்றைக்கி ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்க. ஒரு கல் எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி குமிச்சு வச்சுக்கிட்டு நடுத்து வந்து இப்படி வச்சுக்கணும், நல்லா மூண்டி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து அந்த சைடு வந்து அவ கட் பண்ணுவோம், இந்த சைடு கட் பண்ணுவோம், இன்னும் ட்ரெயில் கட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மேட்சுக்குள்ளே போயிடலாம் நேராக. ஃப்ரெண்ட்ஸ் ஹாய், எப்படி பண்ணு சொல்லுங்கள். இது வந்து இது ஏதாச்சும் ஒன்று வச்சு கட் பண்ணால் இந்த கல் மட்டும் கீழே விழக்கூடாது. நீங்கள் யார் கீழே விழுகுதோ அவங்க அவுட்டு. யார் கீழே விழக்கூடாது. இது வந்து மேட்ச் இல்லை, சும்மா ட்ரையல் தான். ஆ இல்லை இல்லை, மேட்ச் மேட்ச் அது. இதுக்கப்புறம் முதல் ஜீக்கிரம் ஐயா. ஆ முடிச்சிட்டேன். முடிச்சிட்டேன். உரைச்சியான இடத்த அடிச்சு விட்டுருவேன். நான் உடச்சு வச்சு அவுட்டு. இல்லை இல்லை கொண்டு அவன் உட்காந்து அடிச்சாச்சு. அவுட்டு அவன் அவுட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரூம் கொட்டணும். நினச்சி கடிக்க முட்டின்னு கிடைக்க வந்துடுங்க. ஆஹா உன் தலை சும்மா விங்கிச்சு தலைக்கு. அங்கே இப்போ குமிங்க நினைச்சு குமிச்சிருக்க வச்சாச்சு. இவ்வாறு இந்த தலையில் வச்சுருக்கலாம். நல்லா கொஞ்சம் ஊட்டி வச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம ஆட்டை சொல்லுவோம். இது யூஸ் பார்க்கலாம். கட் பண்ணிடலாமா? அவன் ரெண்டு சைடு கட் பண்ணுவோம். இந்த ஆட்டில் ஆஹா பாதி கட் பண்ணாச்சு. ஹா அத்தி அத்தி கம்மிங்க போடே. ஆ ஏ ஏ ஏ ஏ ஏ தான் கட்டாங்க கட்டிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இடங்க பேசிக்க பாருங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஒரு ஆட்டம் மட்டும் தான் சேஞ்சு. சரி நான் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் ஃபஸ்ட்டு நான் தான் எப்பயுமே ஃபஸ்ட்டு போ. சரி சண்டை மண்டை பாருங்க எடுத்தாச்சு பாருங்க இவ்வளோத்த சி. ஆ மாலை டம் டம் மஞ்சள் ஆத்தி சி. எனக்கு இப்படி தான் கொட்டினேன். அடிச்சுட்டான். இங்கே பாருங்க காய்ஸ், இப்போ வந்து இந்த இந்த கரண்ட் யூஸ் பண்ணால் ஜெயிச்சிடலாம். எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் போங்காட்டம் காய்ஸ். இல்லை இதெல்லாம் போங்காட்டம். ரெண்டு வளைவி ரெண்டு வளைவி வளைவி ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே வளைவி பாருங்க. அப்புறம் எப்படி இருக்கா நிறஞ்சி பண்ண. நானும் விளைவி எடுத்துட்டேன். நோ கம்பி எப்போலாம் வாங்க குமிச்சதுக்கு தப்பு பண்ணணும். போட்டாச்சு. கல்லை காண பாருங்க. கல்லை தொலைஞ்சு போச்சு. என்ன ஒரு குடும்பம் மீன்ஸ் இதுக்குள்ளே தான் கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அமுக்க போகிறேன். என்ன தெரியாமல் இது பண்ணி வச்சிட்டேன். ஐயோ குமிக்கிறத வீடு எடுக்கணும் மாமே. ஃப்ரெண்ட்ஸால் சொல்கிறேன் குமிக்கணும். அப்படி தான் குமிக்கணும். நெக்ஸ்ட்டு குமிக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தான் வழக்கம் போல் அந்த இந்த சைடுக்கு உடைப்போம். அப்போ தான் நம்ம நல்லா கொஞ்சம் உஷாரப்போம். போங்க இந்த சைடுக்கு உடச்சிடலாம். உடச்சிடலாம். உஷாராக இருக்கா தீ. என்ன பண்ணுறது வளையச வலைய கொஞ்சம் கஷ்டம்தான். விழுக்கு விழுக்கு கீழே இருக்கிறது பண்ணுற சீட்டிங். இப்போ நம்ம வந்து போனோட பார்த்துருப்பீங்க. சரி அந்த அந்த இதில் பண்ணியிருப்போம். சரி வாங்க இதை போவோம். வந்து வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து குக்கிங் ரெசிபி. உங்கள் தான் நம்மளோட கஸ்டமர். கஸ்டமர் உங்களுக்கு என்ன வேணும்? ஹார்ட் ஷேப் கேக். இந்த மாதிரி இந்த மாதிரி கேக்கும். ஆனால் இங்கே இதில் இந்த கேக்கில் விற்கிறது சும்மா அழகுக்கு தானே வச்சுருக்கோம். இதே மாதிரி கேக்கும். இந்த கீழே அதே மாதிரி கேக்கு இதே மாதிரி வரும். இந்த மாதிரி கேட்கா. சரி இந்த கேக்கு சொல்லிட்டு வெளியே போயிருங்க சார். நாங்கள் அதை பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ₹2000 ஒரு கேக்கு. ₹2000 ரெண்டு பண்ண முடியுமா உங்களால? சார் ₹2000 ஆ குறைச்சி கொடுங்க கொஞ்சம். சரி சார் உங்களுக்கு நான் ஒரு ₹2500 போடுறேன் சார். ஏ விளையாட்டாதீங்க மிஸ்டர். சரி சார் 1500 சார் போதுமா போயிருங்க.
2000 ரூபா சரி, இதுக்கு மீது குறைய முடியாது சார், வேணாம் சார். ஒரு 500 ரூபா தாங்குது. ஏ பாரியா, நல்ல ஒரு காஸ்டான ஒரு கேக்கு. இது காஸ்டான கேக்கு? ஆமாம் ஐயோ, நான் கஷ்டப்பாடு பண்ணி வச்சுருக்கேன் கேக்கை, நீ நான் எத்தனை ரூபாய்க்கு கேட்குறேன், 500 ரூபாய்க்கா? போயா போயா, அடிச்சு போய். சரி 1000 ரூபாய் தர்றேன். சரி கூடுதல் கிளம்பு கிளம்பு, நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கேக்கை, பேக் பண்ணி வச்சுருக்கேன். 200 ரூபா தரணும். கல் எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஒரிஜினலாக கேட்கு, இது ஒரு மீன், அதை மட்டும் சொல்லலை பாருங்க. அப்புறம் வந்து மீனை வந்துருமா வந்து நறுக்க போறோம். ஏ ஃபிஷ், உன்னை நான் ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணி நான் வைக்கிறேன் பத்தியா. வந்து இன்னைக்கு ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணி தர போறது இல்லை, கூஞ்சிக்கலாம். குமிச்சாச்சு, வந்து குமிச்சதுலேருந்து அப்படியே அழகாக ரெண்டு பீஸ் பண்ணிங்க. அப்படியே சல்லுந்து தரை கேட்டிச்சு. இப்போ இப்படி பண்ணு. அவ கேட்டேன் விக்கே, நான் ஹேட் ஷேப் தானே கேட்டேன், அப்போ எப்படி இந்த கேக்கு தந்தீங்க கேட்பா. பார்த்துக்கலாம், வந்து ஆங்கிரி பேர்டு கேக், அதாவது இது மான்ஸ்டர்ஸ் கேக். வந்து பனியாச்சு அணிக்கிட்டு இருக்கோம். மான்ஸ்டர்ஸ் கேக் என்ன கேக் சார் அப்படின்னு வாங்க. மாஸ்டர்ஸ் கேப்பா? நீ தான் இது தான் ஆர்டர் பண்ணீங்க. அப்படி ஹாட் ஷேப்லே இருக்கல, ஹாட் ஷேப்லே இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஹார்ட் மாதிரி தான் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கையை வச்சு நினைக்கிறேன். ஹார்ட் மாதிரியாக இருக்குது, ஆனால் பயவில்ல. வா மீன், அது மீன் நான் எப்படி வச்சுருந்தேன் பாருங்கள். அவர் வந்து ரெடி பண்ணது வந்து ஒரு மீனை ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம வந்து ஒரிஜினலில் கேக். ஆனால் இது வந்து நம்ம வந்து ஏமாத போகிறோம். என்னென்னா இது வந்து மான்ஸ்டர் கேக்குன்னுவாங்க. இந்த கேக் சாப்பிட்டா அப்படி மான்ஸ்டர் ஆகிடுவாங்க. சும்மா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர் கேக்கிலலாம் அவ்வளோ ஏமாற்ற போகிறோம். என்னென்னா ஒரு சாதாரண கேக்கு அவங்க கேட்பான். இது என்ன கிரீம், கிரீம் போட சொல்லுவாங்க. அவளுக்கு வந்து நான் கிரீம் போட மாட்டேன், அவளை நான் ஏமாற்ற போகிறேன். அது ஹலோ, ஆமாம் சார், ரெடி ஆகிடுச்சு சார் கேக்கு. ஆ வந்துடுங்க வந்துடுங்க. அவ வரதுக்கு முன்னாடி நான் டாஃபிங்ஸ் கொடுக்கலாம். வந்துட போறா கடை? சார் சார், இந்த கடை தான் சார். உங்களுக்கு இப்போ தான் சார் ரெடி பண்ணி ஸ்பெஷலா பாருங்க. கே பாருங்க, செம்மையாக இருக்குல்லா சார். நீங்கள் ஆர்டர் பண்ண கேக்கு இல்லை சார், நீங்கள் இந்த தாங்க சார் ஆர்டர் பண்ணுங்க. நல்லா பார்த்துங்க சார், நல்லா சாக்கோ இந்த கிரீம்ல இருக்கு. தொடக்கூடாது சார், காசு கொடுத்து தொட்டுருங்க சார். ஓகே, காசு தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ தர்றேன் சார். இது வந்து பர்த்டே கேக்கில், இது வந்து இந்த இடத்துல வச்சு வெட்டுற கேக். நாங்கள் விட்டுங்க, நான் உங்களை வெட்டிடுவோம். சரி வெட்டுங்க சார். என்ன நம்ம கடையோட வியாபாரம் அழுதுகிட்டே வெட்டுறாங்க. கேக்கு வேஸ்ட்டாக போச்சு. ஏ கீழே போடு, கீழே போடு. கேமரா கீஸ் அவ்வளோதான். சொல்லு, நீயே சொல்லு என்ன பண்ணனும். காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. லைக் பண்ணலனா, லைக் பண்ணலனா லைக் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கிறங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை பை, டேக் கேர்.